கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, இறைவேண்டல் அல்லது ஜபம் என்பது ஏதோ நாம் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்திற்காக நாம் செய்ய வேண்டிய கடமை அல்ல. அது நம் ஒவ்வொருடைய வாழ்வியல் பாடமாக அது மாற வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறது. அது ஏன் நம்முடைய வாழ்வியல் பாடமாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இந்த இறைவேண்டல் அல்லது ஜபத்தின் வழியாக நாம் ஏறெடுக்கிற எந்த ஒரு மன்றாட்டாக இருந்தாலும் அது இறைவனால் நமக்கு அருளப்படும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. உதாரணமாக, ஒரு ஊரிலே ஒரு பாட்டி, அந்த பாட்டி ஒவ்வொரு நாளும் காலையிலே திருப்பலிக்கு தவறாமல் வரக்கூடிய ஒரு பெண்மணியாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவருடைய கணவர் தாத்தா அதற்கு நேர் எதிர்மார். கோயில், கடவுள் இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத மனிதராக இருந்தார். எனவே அந்த பாட்டி ஒவ்வொரு நாளும் என்ன செய்தார்கள், ஆலயத்திற்கு வருகிற பொழுது அந்த தாத்தாவுடைய செருப்பு காலணி அதை கையோடு ஒரு பையில் எடுத்து வருவார்கள். அமர்ந்து ஜபிக்கிற வேளையிலே அருகில் அந்த செருப்பை ஆலயத்தில் வைத்து இரண்டு இந்த பாட்டியம்மா கடவுளை நோக்கி வேண்டுவார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டியினுடைய செயலை பார்த்து அந்த திருப்பலிக்கு வரக்கூடிய மக்கள் பாட்டி இடத்துல கேட்டாங்க, என்னம்மா செய்கிறீங்க, இவ்வளோ தூரம் வரீங்க, கோயிலுக்கு வந்த உடனே உங்கள் பக்கத்தில் ஒரு ஜோடி செருப்பு எடுத்து வச்சு விட்டு நீங்கள் வேண்டுறீங்க, ஏன் கோயிலுக்கு வெளியே இருந்தால் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களா, ஏன் பாட்டி இப்படி செய்கிற? அப்போ தான் அந்த பாட்டி சொன்னாங்க, இல்லை, இது என்னுடைய கணவருடைய காலனி, அவர் கடவுள் மீது கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் ஆலய பக்கம் அவர் வருவது கிடையாது. எனவே அவருடைய காலனிகளை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். இதே கடவுள் என்னுடைய கணவருடைய உள்ளத்தை தொடுவார். ஒரு நாள் கண்டிப்பாக என் கணவர் இந்த காலணிகளை அணிந்து கொண்டு என்னோடு இந்த கடவுளை போற்ற வருவார். அதற்காகத்தான் நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த பாட்டியம்மா சொன்னார். அதே போல ஒரு ஆண்டுக்கு பிற்பாடு அவருடைய கணவர் அதே காலணிகளை அணிந்து கொண்டு அந்த கடவுளை போற்றுவதற்காக அந்த ஆலயத்திற்கு வந்தார். ஆமம்புக்குரியவர்களே, அந்த பாட்டியினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை கண்டிப்பாக என் மன்றாட்டு என் நிறைவேண்டல் கேட்கப்படும், கடவுள் அதற்கு செவி கொடுப்பார் என்று அந்த நம்பிக்கையோடு ஜெபித்ததன் விளைவாக அவர்களுடைய வாழ்வில் இத்தகைய ஒரு மாற்றம் அற்புதம் நடந்ததை இந்த நிகழ்வு சொல்கிறது. அது மட்டுமல்ல, இறைவேண்டல் ஜெபம் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அவ்வாறு ஜெபிக்கிற போது கடவுள் நம்முடைய மன்றாட்டை கேட்டு நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றுகிறார் என்பதற்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. தொடக்கத்தில் சொன்னது போல, இறைவேண்டல் என்பது ஏதோ நம்முடைய ஆன்மீக காரியங்களில் ஒரு அங்கம் அல்ல, அது நம்முடைய அன்றாட வாழ்வியல் பாடமாக மாற வேண்டும். ஏன் அவ்வாறு சொல்கிறேன், கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் ஆளாகிய சுதனாக சர்வேஸ்வரன் இறைவனாகவும் மனிதராகவும் இருக்கக்கூடிய அவருக்கு இறைவேண்டல் என்பது அவசியமில்லாத ஒன்று. ஆனாலும் இந்த மனித பிறவியை எடுத்து அவர் இந்த மண்ணுலக வாழ்வை வாழ்ந்தபோது நற்செய்தியிலே படிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தந்தையோடு அவர் உறவில் இருந்தார். எனவே ஜெபம் என்பது இறைவனோடு உள்ள உறவின் ஒன்றிப்பை நமக்கு காட்டுகிறது. எனவேதான் அவர் கருக்களில் எழுந்து ஜெபித்தார், மாலை நேரத்திலே ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார் என்றெல்லாம் நற்செய்தி சொல்கிறார். இதையெல்லாம் பார்த்த அந்த இயேசுடைய சீடர்கள், இவர் இவ்வாறு தனிமையில் இறைவனோடு ஜெபிக்கிறார், மற்ற ரபி போதகர்கள் எல்லாரும் அவருடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் ஜெபிக்க, எனவே தான் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்று சொன்னபோது இந்த ஜெபத்தை, வல்லமையான ஜெபத்தை அவர் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். அந்த ஜெபத்தினுடைய சாரம்சம் ஒரு மனித வாழ்வியலினுடைய அடிப்படையை வெளிப்படுத்துகிறது. நம் எல்லாருக்கும் மேலான ஒரு காரணம் என்றால் அது கடவுள்தான். அது எந்த மதமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை மற்ற மதத்தில் இருந்தாலும் நம்முடைய ஆழமான ஒரு விசுவாசம்
கடவுள் தந்தை கடவுள் இருக்கிறார், அவரை அந்த தந்தைக்குரிய பாசத்தோடு நாம் அணுகுகிறோம். எனவே எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் ஒரு தந்தையாக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார். எனவே நம்முடைய எல்லா தேவை என்ன? சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய அடிப்படையான தேவைகள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதுதான் நம்முடைய அடுத்த தேவையாக இருக்கிறது. அதை ஒரு பிள்ளைகளாக தந்தையிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பாடம். கடைசியிலே நமக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னாலும், சோதனைகள் அல்லது பாவத்திலே நாம் விழக்கூடிய ஒரு சூழல் நமக்கு அச்சுறுத்தல் இருக்கிற பொழுது, பெரிய ஆபத்து என்று சொன்னால் யாரிடம் ஓடுவோம்? அப்பாவிடம் ஓடுவோம். எனவே அந்த தந்தை கடவுளிடத்திலே நம்முடைய சோதனை வேளைகளிலே நாம் நம்மை முழுமையாக சரணாகதி அடைகிற போது அவர் நம்மை பாதுகாக்கிறார். எனவே இந்த மூன்று காரியங்கள், நம் எல்லாருக்கும் மேலாக தந்தையாக இருக்கக்கூடியவர், அடிப்படை தேவைகளை அவர் நமக்கு கொடுக்கிறார், பாவத்திலிருந்தும் சோதனையிலிருந்தும் நம்மை காக்கக்கூடியவர் ஒரு தந்தை. எனவே இது நம்முடைய அன்றாட வாழ்வியல் பாடமாக இருக்க வேண்டுமே ஒழிய ஆன்மீகத்தினுடைய அங்கமாக ஜபம் இருக்கக்கூடாது. ஜபம் என்பது நம்முடைய வாழ்வு. ஜபம் என்பது தனியாக ஒதுக்கப்பட வேண்டிய நேரம் அல்ல, அது நம்முடைய வாழ்வு என்பதை ஆழமாக உணர்ந்து ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த அற்புதமான இந்த இறை வேண்டலை ஒவ்வொரு நாளும் ஜபிப்போம். கடவுளோடு தந்தையோடு உள்ள அந்த உறவை இன்னும் ஆழப்படுத்தி அவரிடத்திலே நம்முடைய தேவைகளை மன்றாடுவதோடு மட்டுமல்ல, அவர் நம்மை உடனிருந்து பாதுகாக்கிறார் என்ற அந்த உன்னதமான உயரிய நோக்கத்தோடு, இது என் வாழ்வின் அங்கம், என் வாழ்வியல் பாடம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தந்தையோடு இறைவேண்டலின் வழியாக இணைந்து எல்லா நிலையிலும் சிறந்த பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் எஸ் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.